அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே மே இருபத்தி ஒன்பது வைகாசி பதினைந்து எதிரொலி எந்தையே நீ மனத்தகத்து மாறாது வீட்டிருந்து கொண்டு எனது வாழ்வுமயமான ஓலத்துக்கு ஏற்ற எதிரொலியை உண்டு பண்ணுகிறாய் வாய்ப்பு அனைத்தும் ஒருங்கே அடையப்பெற்ற இளைஞன் ஒருவன் வாழ்வு இனிமையே வடிவெடுத்தது என்கிறான் இனிமை என்ற எதிரொலி மனசாட்சியிடமிருந்து வருகிறது துயர் உருவோன் ஒருவன் இதுவும் ஒரு வாழ்வா என்கிறான் இதுவும் ஒரு வாழ்வா என்ற எதிரொலி உள்ளிருந்து வருகிறது அவரவர் பாங்குக்கு ஏற்ற பதில் உள்ளிருந்து வருகிறது பக்குவமடைந்தவர்க்கு எதிரொலி இல்லை பொருள் உள்ளபடி மிளிர்கிறது சொல்லிறந்து நின்ற சுகரூப பெம்மானை அல்லும் பகலும் அனைவேனும் பைங்களியே தாயுமானவர் எதிரொலி என்ற இயற்கை நிகழ்வினை இங்கு சுவாமிஜி உதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் எதிரொலி அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் ஒரு ஒலியை எழுப்பும் போது மலை போன்ற ஒரு பிரதேசத்தில் இருந்தோம்னு சொன்னா அந்த ஒலி அப்படியே நம்மிடமே திருப்பி அனுப்பப்படுகிறது அது திருப்பி வரக்கூடிய ஒலியைத்தான் எதிர் ஒலின்னு சொல்றோம் ரெண்டு மனுஷங்க பேசிக்கிட்டா ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு அவர் ஒரு பதிலை சொல்லுவார் அது இது மாதிரி அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கு தோன்றுவது அவர் சொல்லுவார் முதல்ல பேசுறவர் தன் கருத்தை சொல்லுவார் எதிரொலியில நாம் சொன்னது அப்படியே நம்மளிடம் திரும்ப வருகிறது இப்போ இந்த எதிரொலியை வைத்து என்ன கருத்தை விளக்க முற்படுகிறார் சுவாமிஜி பொதுவா மனிதர்களுக்கு உள்ள ஒரு இயல்பு என்ன அப்படின்னா அவங்க நினைக்கிறது தான் சரி அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தோணுது நான் நான் நினைக்கிறது சரி நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இவங்க சொல்றது தப்பு நான் சொல்றது தப்பு நான் தான் சரி இப்படி எல்லோருமே தான் சொல்வது தான் சரி என்று நினைக்கின்றார்கள் உண்மையாகவே உள்ளத்துக்குள்ள அப்படி உணர்கிறார்கள் அதைத்தான் மற்றவர்கள் மீதும் திணிக்க முற்படுகிறார்கள் அதனால என்ன ஆயிடுது தன் நினைப்பு அது தவறோ சரியோ அதன்படியே எல்லாவற்றையும் அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள் அதனால வாழ்க்கையில உண்மைகள் அவர்களுக்கு விளங்குகிறதான்னு சொல்ல முடியாது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதற்கேற்ப அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிறார்கள் இதை வந்து சுவாமிஜி வேறொரு இடத்துல விளக்குவார் பச்சை கண்ணாடி போட்டுக்கொண்டு பார்த்தால் எல்லாம் பச்சையா தெரியும் அதனுடைய உண்மை இயல்பு மாறி நம்முடைய கண்ணாடியினுடைய இயல்புக்கேற்பதான் அதை நாம பார்க்கிறோம் அதுபோல நம்முடைய கருத்துக்கேற்பத்தான் உலகை புரிந்து கொள்ளுகிறோம் அதனால சுவாமிஜி என்ன சொல்றாங்க பின்னாடி வரக்கூடிய உதாரணங்கள் விளக்கங்கள்ல இருந்து பார்ப்போம் வாய்ப்பனைத்தும் ஒருங்கே அடைய பெற்ற இளைஞன் ஒருவன் வாழ்வு இனிமையே வடிவெடுத்தது என்கிறான் இந்த இளைஞனுடைய வாழ்க்கை சூழல் எப்படி இருக்கு அவனுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கு அவன் நினைச்சதெல்லாம் நடக்குது அப்ப அவன் வாழ்க்கையை பற்றி என்ன சொல்வான் ஆஹா எவ்வளவு இனிமையா இருக்கு வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே கிடைத்திருக்கிறதுன்னு சந்தோஷமா சொல்றான் இனிமை என்ற எதிரொலி மனசாட்சியினிடமிருந்து வருகிறது அவன் வாழ்க்கை இனிமை என்று சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு மனசாட்சி பேசாது அதை அமைதியாக கேட்டுக்கொண்டு அவன் சொன்னது அப்படியே திரும்பச் சொல்லும் துயர் உருவோன் ஒருவன் இதுவும் ஒரு வாழ்வா என்கிறான் இதுவும் ஒரு வாழ்வா என்ற எதிரொலி உள்ளிருந்து வருகிறது இன்னொரு சூழ்நிலை அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாம அவன் சொல்றான் இது என்ன வாழ்க்கை இதுவும் ஒரு வாழ்வா அப்படின்னு சொல்றான் உடனே அவன் மனசாட்சி அதை அப்படியே எதிரொலிக்கிறது ஆமா இதுவும் ஒரு வாழ்வா வாழ்க்கையே சரியில்லை என்று அவன் சொல்லுகிறான் குருதேவர் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு உபதேசம் சொல்லியிருக்கிறார் ஒரு ஜட்ஜுவர் நீதிபதியாக வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனை புரிந்து விட்டோம் என்று நினைக்கிறான்னு ஒரு இளைஞன் ரொம்ப முயற்சி பண்ணி நீதிபதி ஆகி விடுகிறான் வாழ்க்கையில அவனுக்கு பெரிய அந்தஸ்து இருக்கு பல பேர் வந்து அவருக்கு சல்யூட் அடிக்கிறாங்க அப்படி எல்லாருக்கு அப்படி அவன் நல்லா வாழ்ந்து பதவியிலேந்து ஓய்வு பெறுகிறான் இப்போ யாருமே அவனை திரும்பி பார்க்கறது இல்ல அவன் நல்ல பெரிய பதவியில இருந்த பொழுது ஜட்ஜா இருந்த பொழுது ஆஹா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டானான் ஆமா வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படிங்கிற குரல் கேட்டுதான் அப்புறம் ரிட்டையர் ஆகி எல்லாரும் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த எந்த ஒரு கவனிப்பும் மரியாதையும் அவனுக்கு இல்லாத போது சே இது என்ன வாழ்வு நான் என்னமோ ஜட்ஜாகி பெரிய காரியம் சாதிச்சிட்டேன்னு நினைச்சேன் ஒன்றுமே செயலை போல் இருக்கே அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்போ உடனே உள்ளத்திலிருந்து என்ன எதிரொலி கேட்கிறது ஆமானே ஒன்றும் சாதிக்கவில்லை என்ற எதிரொலி கேட்கிறது அப்படின்னு குருதேவர் சொல்லுவார் அப்போ விஷயம் என்ன நம்முடைய மனது என்ன பக்குவத்தில் என்ன நிலையில் இருக்கிறதோ அதற்கேற்ற எதிரொலியை உள்ளிருந்து பெறுகிறது அப்போ நாம இருக்கிறதா ஏற்கனவே நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறேன் அல்லது அந்த இளைஞன் போல சந்தோஷமா இருக்கேன் ஏதோ ஒன்று சந்தோஷமோ துக்கமோ ஏதோ ஒன்று இருக்கு உண்மையை நான் தெரிஞ்சுக்கணுமே வாழ்க்கை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கணுமே அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா அவரவர் பாங்குக்கு ஏற்ற பதில் உள்ளிருந்து வருகிறது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறதோ அதே மனநிலையின் பிரதிபலிப்பை தான் நீ கேட்கிறாய் அப்ப என்ன செய்யணும் உண்மை அறிவதற்கு பக்குவம் அடைந்தவர்களுக்கு எதிரொலி இல்லை பொருள் உள்ளபடி மிளிர்கிறது பக்குவம் அடைந்து விட்டால் மனப்பக்குவம் பெற்றுவிட்டால் எதிரொலி கேட்காது உள்ளது உள்ளபடி விளங்கும் மனப்பக்குவம் அடைதல்னா என்ன இந்த மனதில் ஒரு காரியத்தை பற்றிய உண்மை அறிய விடாமல் செய்யக்கூடியது எதுன்னா இந்த மனதில் எழக்கூடிய விருப்பு வெறுப்புகள் இது எனக்கு பிடித்து விட்டது அப்படின்னு நினைச்சிட்டா அதுல உள்ள குற்றம் எனக்கு தெரியாமல் போய்விடும் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டா அந்த விஷயத்துல உள்ள குணம் நல்லது எனக்கு தெரியாம போயிடும் அதனால பெரியவங்க என்ன சொல்றாங்க காய்தல் உவத்தல் அகற்றி

மனப்பக்குவம் அடைதல் என்றால் என்ன விருப்பு வெறுப்புகளை நீக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு அனுபவத்தையும் பொழுது விருப்பு வெறுப்புகளை நீக்கி உண்மையை உணர்ந்து பழக வேண்டும் இப்படி மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு வந்தால் நாம் நினைக்கிறத அப்படியே சொல்லணும்னு சொல்லாம உள்ளதை உள்ளபடி மனது விளக்கும் பக்குவம் அடைந்தவர்க்கு எதிரொலி இல்லை பொருள் உள்ளபடி மிளிர்கிறது அப்படி விருப்பு வெறுப்புகளை நீக்கி வருகிற மனது இறைவனை நாடி அமைதியுற்றிருக்கும் போது தன்னுடைய அகங்காரத்தின் அடிப்படையில் எழுகின்ற எண்ணங்களை கிளப்பாமல் மனது அமைதியாய் இருக்கும் பொழுது உள்ளது உள்ளபடி விளங்குகிறது அப்போ உண்மையை உணர்வதற்கு நாம ரெண்டு செய்யணும் என்னென்ன செய்யணும் முதல்ல மனதில் இருக்கிற விருப்பு வெறுப்புகளை குறைத்து கொண்டே வரணும் அப்புறம் மனசுல எண்ணங்கள் எழாம அமைதியா வச்சிருக்கணும் அப்படி அமைதியா இருக்கும் பொழுது உள்ளது விளங்கிவிடும் உண்மை புரிந்துவிடும் இதுதான் பக்குவம் இந்த இரண்டு விதமான மனப்பக்குவம் முதல்ல நம்மிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை குறைத்து கொண்டு வந்து நீக்கி வேண்டும் அப்புறம் எண்ணங்கள் எழவொட்டாமல் மனதை அமைதியா வைத்திருக்கும் பொழுது உள்ளது உள்ளபடி நமக்கு விளங்கும் ஏன் பேர்ல தப்பா ஓம்பேர்ல தப்பா நீ செஞ்சது சரியா நான் செஞ்சது சரியா எது சரி எது உண்மை எது நல்லது எது கெட்டது அப்படியே விளங்கும் எப்போ விருப்பு விருப்புகளை நீக்கி அனாவசியமான எண்ணங்களில் உடலாமல் அமைதியாக இருந்தால் உண்மை உள்ளது உள்ளபடி விளங்கும் அங்கு எதிரொலி இருக்காது சொல்லிறந்து நின்ற பெம்மானை அல்லும் பகலும் அனைவேனோ பைங்கிலியே தாய்மானோருடைய பைங்கிழி கண்ணியிலிருந்து ஒரு கண்ணி சொல்லிறந்து நின்ற பெம்மான் இறைவன் எப்படிப்பட்டவன் பெம்மான் வணக்கத்திற்குரிய பெரியவன் அவன் எப்படி இருக்கிறான் பெம்மான் ஆனந்தமே வடிவெடுத்தவன் எப்படி இந்த ஆனந்தம் உணரப்படுகிறது சொல்லிறந்து நின்ற வாக்கினை கடந்து வாக்குக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஆனந்தமே வடிவெடுத்த ஆண்டவன் அவனை அல்லும் பகலும் அணைவேனோ இரவும் பகம் அவனோடு சேர்ந்து இருப்பேனோ அப்படின்னு என்ன அர்த்தம் இரவும் பகலும் எந்த சூழலிலும் என் மனது எண்ணம் என்கின்ற தடையை கிளப்பாமல் அமைதிவிட்டிருந்து ஆனந்த வடிவான இறைவனை உள்ளே அனுபவிப்பதாகுக என்று மாணவர் சொல்லுகின்றார் இப்போ சுவாமிஜியினுடைய முதல் பிரார்த்தனை பார்ப்போம் எந்தையே நீ மனத்தகத்து மாறாது வீட்டிருந்து கொண்டு எனது வாழ்வுமயமான ஓலத்துக்கேற்ற எதிரொலியை உண்டு பண்ணுகிறாய் இப்போ வெளி உலகில் நாம பேசும் பொழுது அதை மலை மாதிரி எது எதிரொலிக்கிறது மனசாட்சி மனசோட கலந்து கொள்ளாமல் மனசுல எழக்கூடிய எண்ணங்களுக்கு நல்லது கெட்டது பிடிச்சிருக்கு பிடிக்கல இதெல்லாம் சொல்லாம மனசுல இருந்து விலகி இருந்து மனதை பார்த்து கொண்டு அதில் எழக்கூடிய எண்ணங்களை உணர்ச்சிகளை திட்டங்களை இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற சாட்சி ரூபமான இறைவன் அவன் தான் இறைவன் அதனால சுவாமிஜி சொல்வது ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் மனசாட்சிக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை மனசாட்சிக்கு மிஞ்சிய குருவும் இல்லை அத்தகைய தெய்வமும் குருவுமான சாட்சியாகிய சக்தி நம் உள்ளத்தில் இருந்து கொண்டு நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை அப்படியே பிரதிபலித்து காட்டி எதிரொலித்து காட்டி நமக்கு உண்மையை உணர்த்துகின்றது எந்த நீ மனத்தகத்து மாறாது வீத்திருந்து கொண்டு எனது வாழ்வுமயமான ஓலத்துக்கு ஏற்ற எதிரொலியை உண்டு பண்ணுகிறாய் மனசாட்சி எப்படி நம்முடைய எண்ணத்தை அப்படியே எதிரொலிக்கிறது அது மாறாது இருந்து கொண்டிருக்கிறது அது மாறிக்கொண்டே இருந்தால் அதுவும் எண்ணங்களை கொண்டே இருந்தால் அது சாட்சியாக இருக்காது சாட்சினா என்ன ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது போது அதுல கலந்துக்காம அத பாக்குறவங்க தான் சாட்சி சாதாரணமா வழக்கு போடும்போது சாட்சிக்கு கூப்பிடுவாங்க அதை யாராவது பார்த்திருக்கணும் ஏதோ ஒரு தப்பு காரியம் நடந்திருக்கு இன்னார் இன்னாருக்கு இந்த கஷ்டம் கொடுத்தாங்க அடிச்சாங்க வச்சாங்க அப்படிங்கறத பார்த்து கொண்டிருந்த ஒருவர் வந்து சொல்றார் அவர்தான் சாட்சி அது மாதிரி மனசாட்சி என்று சொன்னால் மனதில் எழும் எண்ணங்களுக்கு விருப்பு வெறுப்புகளுக்கு பார்வையாளராக மட்டும் இருக்கக்கூடியதுதான் மனசாட்சி அதனால மாறாது வீட்டில் இருந்து கொண்டு தான் மாறாது இருந்து கொண்டு மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு சாட்சியாக பார்வையாளராக இருக்கிறான் இறைவன்

பிரதிபலிக்கின்றான் இப்போ பிரதிபலனம் இல்லாத அமைதிதான் நமக்கு உண்மையை விளக்கும் என்று பார்த்தோம் அந்த அமைதி இது மனசாட்சியாகி தான் அமைதி அதனால தான் அவர் என்ன சொன்னோம் மாறாது வித்திருந்து கொண்டு அப்ப நாம என்ன செய்யணும் மனம் என்கின்ற அந்த சக்தியினுடைய ஒரு கேந்திரமா இருக்கு பாருங்க அந்த சக்திய எண்ணங்கள்ல செலவழிக்காம அப்படியே கொண்டு போய் மனசாட்சியா இருக்கிற இறைவன் ஒப்படைச்சிடணும் அந்த எண்ணத்தை எல்லாம் அந்த வலிமையெல்லாம் எண்ணத்தை இல்லை எண்ணத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த மனசாட்சி என்கிற வரிமையை போட்டுடணும் என்ன ஆயிடும் இருந்து கொண்டு வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்வோம் அதனால் அல்லல் உரமாட்டோம் அல்லது இன்பம் அடையமாட்டோம் அமைதியாக இருப்போம் சிறப்பு இன்பம் இல்லைன்னு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னா நாமே ஆனந்த வழிவு சுகரூப பெண்மான் அதனால இந்த தான் நமக்கு இன்பத்தை தரணும்னு நினைக்க வேண்டாம் நானே சுகரூபம் இன்ப வடிவினன் அதனால நான் அந்த வாழ்க்கையை அழகாக வேடிக்கை பார்த்து கொண்டு போய்விடுவேன் என்கிற மனநிலையை நாம் பெற வேண்டும் அதைத்தான் இந்த எதிரொலி என்ற சிந்தனையிலே சுவாமிஜி நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் जय श्री सदगुरुनाथ महाराज की जय